அவர் நடிக சம்பத்ரம் இதை வந்து நீங்க பல படங்கள்ல பார்த்துருப்பீங்க. முதல்வர்ல ஒரு அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா அறிமுகம் ஆகி வீணா திரைப்படத்தின் மூலமா உங்க எல்லாருக்கும் நான் வந்து முகம் அறிந்து முகமா ஆகி இப்போ என்னுடைய இரண்டாவது படமாக டைரக்டர் டாக்டர் தமிழ்ச்சுடர் அறிமுக இயக்குனர் அவருடைய இயக்கத்தில் கசகசா அப்படிங்கிற திரைப்படம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. அந்த படத்தில் நான் கதையும் நான் நடிச்சிருக்கேன். உண்மையிலே வந்து இந்த பயம் ஒரு 22 வருஷம் கிட்டத்தட்ட 21 வருஷம் இந்த பயம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சினிமா வந்த காலகட்டத்திலிருந்து இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து நம்மளே இப்போ வேற மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், நான் கசகசா படத்தோட டைரக்டர் ப்ரொடியூசர் தமிழ்ச்சுடர். கசகசா படம் சம்பத் சார் அவர்களோட 200வது படமா, எம்எக்ஸ் பிளேயர் ஹங்காமா, ஏர்டெல் வோடஃபோன் எக்ஸ்ட்ரீம் அப்புறம் மூவி டேப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. அப்புறம் சம்பத் சாரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவர் தமிழ் சினிமால 200 படங்கள் பண்ணியிருக்காரு கடந்த 20 வருடங்கள்ல. சாரை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மீட் பண்ண அனுபவத்தை பத்தி சொல்லணும்னா, சாரை வடபழனில தான் மீட் பண்ணேன். வண்டியில டூ வீலர்ல பயங்கரமா வந்துட்டு இருந்தாரு. எனக்கு பேசலாமா வேணாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு. ஏன்னா பெரிய ஆர்டிஸ்ட் எப்படி பேசுவாங்களோ என்னவோன்னு தெரியாம இருந்தேன். அப்புறம் போய் பேசணும்னே ரொம்ப நல்லா பழகணும் மாதிரி நல்லா சப்போர்ட்டிவா பேசினாங்க. ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல சாரோட அந்த ஒரு எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ற குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் சார்ட்ட நம்பர் வாங்கினே கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவலா வாழ்த்துக்கள் சொல்லி பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்க திருச்சியில ஒரு படம் வரலாம் அப்படின்னு மாதிரி ஒரு முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, அது ஒரு 45 வயசு இருக்க ஒரு நபருடைய கதை. அவங்க வில்லியனிஸ்டிக்கான டோன்ல இருக்க மாதிரியான ஒரு கதை. சோ அதுல பாத்தீங்கன்னா சாரோ கரெக்டா செட் ஆகிற மாதிரி இருந்தது. ஏன்னா சாரை பத்தி நான் சொல்லணும்னா, சாரை எல்லாருமே நிறைய படங்களை பார்த்துருப்பாங்க. சார் வந்து டிஃப்ரெண்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவர் வந்து எல்லா விதமான கேரக்டர், தாடி வச்ச ஒரு மாதிரி இருப்பாரு, கிளீன் ஷேப் பண்ண ஒரு மாதிரி இருப்பாரு, கண்ணாடி போட்ட ஒரு மாதிரி இருப்பாரு. சோ டிப்ளமேட்டிக்கா ஒரு ஃபேஸ் வந்து பயங்கரமா இருக்கும். சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நான் கேடிவி பார்த்தோம்னா, கேஷுவலா படம் விடும்போது இந்த படத்துல சார் இருக்காரா, இந்த படத்துல சார் இருக்காரா அப்படின்னு தேடுவோம். மேக்ஸிமம் நிறைய படங்கள்ல சார் இருப்பாரு. கேடிவி பாத்தீங்கன்னாலே தெரியும், அந்த கடந்த 20 படங்கள்ல நிறைய படங்கள்ல சார் இருப்பாரு. அவர் இல்லாத படங்களே ரொம்ப கம்மின்ற அளவுக்கு அதிகமான படங்கள்ல அவர் பெரும்பான்மையான பெரிய படங்கள் எல்லாமே நடிச்சிருப்பாரு சாரு. சோ அது ஒரு விஷயம், நல்ல விஷயமா போய் பார்த்தோம். ஒரு 4 வருஷம் அப்போ டாக்டர் தமிழ்ச்சுடர் வந்து டாக்டர் இல்ல, டாக்டர் படிச்சுட்டு இருக்காரு. ஒரு செகண்டரி படிக்கும் போது எங்க வந்தாரு, வந்து இந்த மாதிரி சார் அவங்க வச்சு ஒரு படம் கேட்டாரு. அதுதான் சின்ன பையன் விளையாட்டு போல கேட்கிற போல இருக்காரு. மிகப்பெரிய உதவியா இருந்தது. ஸோ படம் முடிச்சது மட்டும் இல்லாமல் இன்னைய வரைக்கும் சார் வந்து கூடயே இருந்து சில விஷயங்கள் சப்போர்ட் பண்ணுறது, சில விஷயங்களை கைட் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயமா நான் கருதுறேன். ஏன்னா என்னுடைய வயது கிட்டத்தட்ட சாரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஒரு அதிக அனுபவம் உள்ள ஒரு நபருடைய சப்போர்ட் கிடைச்சது இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் ஆக்டர் சம்பத் ராம் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கேமரா வாங்கி அதுக்கப்புறம் நெட்டில் வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ் தான் தெரிஞ்சுக்கிட்டு பல ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அப்படிதான் வந்து கேமரா பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை லென்ஸ் யூஸ் பண்ணணும், அதை ஆங்கிள் எப்படி வைக்கணும், இதெல்லாம் பல படங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் என்னையை வந்து நடிக்கவே கூட. அதுக்கு தான் அந்த 1 வருஷம் கேமராமேன் ஆகிறது பெரிய சாதாரண விஷயம், டேரக்டர் கூட ஆகலாம். கேமராமேன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அந்த லென்ஸ் தெரியணும், அந்த ஆங்கிள் தெரியும், எல்லாமே தெரியணும், டெக்னிக்கலாக எல்லாமே தெரிஞ்சிருந்தால் அதை பண்ண முடியும். அதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் எடிட்டிங் பார்த்தா பல இடங்கள் வந்து
எக்ஸ்பீரியன்ஸான ஒரு எடிட்டர் பண்ண மாதிரி அதை வந்து ஒரு வருஷத்தை கற்றுக்கிட்டேன். அதுவும் டாக்டர் படிச்சுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதை வந்து பண்ணிட்டு காமிச்சார். எனக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்கு. சரி சில ஷார்ட்ஸாக இல்லாமல் இல்லை சார், சில ஷார்ட்ஸாக இல்லை அப்படின்னா இல்லை சார் நல்லா சிஜி பண்ணுவோம். சார் சிஜி யார் சார் பண்ண போகிறா? நானே தான் சார் கற்றுக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கு உண்மையிலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஸோ அப்படியே முடிஞ்சது. ஒரு 8 மாதம் 10 மாதம் கழிச்சு மறுபடி வந்தார். சரி போ சிஜிலாம் பண்ணிவிட்டு விட்டதுங்க சார் பாருங்க அப்படின்னு. அப்போது சில சீன்ஸ்லாம் அப்போ உண்மையோட இப்போ சில சீன்ஸ்லாம் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு காலத்தில் சில இடத்துல நான் லேக் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக எங்கேயுமே வந்து தொழில் இல்லாமல் ஒரு சஸ்பென்ஸ் கம் த்ரில்லர் ஸ்டோரியை எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ அவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து தன்னுடைய எடிட்டிங் மூலியமாகவும் சிஜி ஒர்க் மூலியமாகவும் அதை காமிச்சிருந்தேன். எனக்கு உண்மையிலே இவர் நான் வந்து மிகப்பெரிய பாராட்ட சொன்னேன். ஏன்னா இந்த சின்ன வயசில் இத்தனையும் யாருக்கும் ஒர்க் பண்ணாமல் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு படகாக பார்த்து நெட்டில் போய் அதை பற்றின விஷயங்களை கற்றுக்கிட்டு பண்ணியிருக்காரு போது உண்மையிலே மிகப்பெரிய விஷயம். படம் வந்து அற்புதமாக அமைஞ்சது. இந்த படத்தோடைய போஸ்டர் டிசைனிங் கொடுத்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் அவரே பிடிச்சது. ஸோ இப்படி பல விஷயங்களில் வந்து பல வருடங்கள் காத்திருந்து பல இயக்குநர்கள்ட்ட ஒர்க் பண்ணி பல எடிட்டர்கிட்ட ஒர்க் பண்ணி பல கேமராமேன்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணி கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இவரே வீட்டில் வச்சு அவரே கற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயமும் சொன்னி ரொம்ப வெளிப்பானது. படம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. சிஜி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிரண்டு படி அந்தளவுக்கு அனுபவம் எங்கேயுமே பண்ணாத ஒரு நபருக்கு எப்படி இது மாதிரி சாத்தியமாச்சு அப்படின்னு யோசிப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே படத்தில் வந்து மியூசிக் தேவை எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. உண்மையிலே வந்து நான் என்னவோ எவ்வளோ நினச்சேன் பட்டா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதெல்லாம் பண்ணி நீட்டாக படமாக காமிக்கும்போது ரொம்ப வெளிப்பாங்க. இந்த படத்துல வந்து விஎஃப்எக்ஸ் சீன் அப்படிங்கிறது நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் சீன் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றுல பணம் போகிற சீன் வந்து முக்கியமான சீன். ஸோ இதுக்கு விஎஃப்எக்ஸ் தான் பண்ணி ஆகணுமா இல்லை ரியலாக பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு பொம்மை நோட்டு ஒரு நோட்லாம் ஒரு 100-200 நோட்டு எடுத்துகிட்டு போய் அதை ஆற்றுல போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். போட்டுட்டு கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளே நோட்டெல்லாம் தண்ணிக்குள்ளே காணாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த சீன் இருந்தால் தான் படம், ஏன்னா தான் ஓப்பனிங் சீன் அப்படின்னு முடிவாயிட்டோம். ஸோ என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே வேறு வழியில் போல ரொம்ப விஎஃப்எக்ஸ் பண்ணணும்னு போய் கேட்டால் பல லட்சம் விஎஃப்எக்ஸ்க்கெலாம். சரி நம்மளே இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணால் 500 நோட்டை ஒரு மாதிரி ஸ்கேன் பண்ணி எடுத்து அதை விஎஃப்எக்ஸ் மாதிரி லைட்டாக ஒரு நோட்டு மட்டும் வச்சு ஒருத்தட்ட காட்டினேன். அவர் உண்மையிலே நல்லாயிருக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணார். ஸோ அவர் சொன்னதுக்கப்புறம் ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 500 நோட்லாம் வச்சு ஓரளவுக்கு ட்ரை பண்ணோம். இதில் வந்து முக்கியமாக மோஷன் கேப்சர் அப்படின்ற ஒரு மெத்தட் பண்ணியிருந்தோம். அது எப்படின்னா தண்ணி மிதக்குது அப்படின்னா ஒரு அது ஒரு ஸ்லாங்காக இருக்கும். இப்படி இப்படி மிதக்கும் நம்ம வந்து நார்மலாக இப்படி வச்சோம் மூவ் பண்ணோம்னா அது ரியலிஸ்டிக்காக இருக்காது அப்படிங்கிறனால மோஷன் கேப்சர் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஒரு வாலியில் வந்து ட்ராக் பாயிண்ட் போட்டு ஒரு பேப்பரை வச்சு ஸோ அதில் வந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணி அந்த ட்ராக் பாயிண்ட்டை அப்படியே மோஷன்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி நம்ம 500 நோட்டை ஸ்கேன் பண்ணதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணி ஒரு சிஜி ஃபுல்லாக முடித்தேன் நான். ஸோ அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா அது அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாது, பேசிக்கே தெரியாது. ஸோ அப்போ தான் ஓப்பன் பண்ணி கற்றுக்கிட்டேன். எப்படி ஒவ்வொன்றா பண்ணி பண்ணி பார்த்து கற்றுக்கிறதா நெட்டில் சில விஷயங்கள் வரும். நெட்டையும் தாண்டி நம்ம வந்து ஒவ்வொன்றையும் பண்ணி பண்ணி பார்க்கும்போது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் பண்ணி பண்ணி பார்க்கும்போது தான் ஸோ நம்ம கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத மெயினான விஷயம் என்ன. நம்ம அறிவுங்கிறது இப்போ நிறைய இருக்குது. இப்போ டிஜிட்டல் மீடியாவில் யூடியூப்லலாம் நிறைய இருக்குது. ஸோ அதை அப்படியே உங்களுக்கு சொல்லித்தர மாட்டாங்க. ஒரு லோக்கம் அவங்க சொல்லித்தருவோம். அதை தாண்டி நம்ம வந்து பண்ணி பண்ணி முயற்சி பண்ணி பார்த்து கற்றுக்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லலாம். நான் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஆக்சுவலாக சினிமா அப்படிங்கிறது நான் வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் பார்க்காம எல்லாத்தையும் ஒரு ரசிச்சு பண்ணுறதுனால எனக்கு வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. இந்த ஸ்டார்டிங் பண்ணும்போதும் நம்ம அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். கேமராமேன் யாரும் பார்த்தா டாக்டர் தமிழ்ச்சுவர், காஸ்ட்யூமர் யாரும் பார்த்தா டாக்டர் தமிழ்ச்சுவர், மேக்கப் மேன் யாரும் பார்த்தா டாக்டர் தமிழ்ச்சுவர், எடிட்டிங் யாராக கேட்டால் அதுவும் அவங்க. ஸோ இப்படி பலதரப்பட்ட ஒரு திறமைகளை உண்டாடுத்தி ஒரு இயக்குனர் அது இந்த சின்ன வயசில் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் இருந்தது. அவங்க குடும்பமே அவரை வந்து சப்போர்ட் பண்ணிச்சாச்சுன்னா அப்பா அம்மா அவங்களும் அவர் இருந்தாங்க, தம்பி அவரும் கொடுத்தாங்க. ஸோ எல்லாருமே ஒரு குடும்பமாக வந்து இந்த படத்தை பண்ணாங்க. வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷப்படுத்தி ஒரு ஒற்றுமையாக ஒரு குடும்பமாக இருந்து ஒரு திரைப்படத்தை அதாவது தன்னுடைய மகனுடைய ஆசையை நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க குடும்பமாக கஷ்டப்பட்டு உழைச்சாங்க. நான் கண்கூடாக பார்த்தேன். அவங்களுக்காகவே இந்த படம் வந்து நல்லபடியாக வரும்னு ஆனந்தம் பண்ணி
ஸோ ஹெலிகேம் ஷூட் ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த ஷூட் பார்த்தீங்கன்னா படத்தில் நிறைய பார்த்துருப்பீங்க, ஹெலிகேம் ஷாட்லாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, அந்த ரிவர்ஸ் சீன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ஹெலிகேம் ஷூட் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பிளான் பண்ணிட்டோம். பிளான் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா பயங்கர மழை அன்னைக்கு. ஸோ மழையில் ஹெலிகேம் ஷூட் பண்ண முடியாது. ஸோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் போவோம் மழை நின்றோம் அப்படின்னு பிளான் பண்ணி விடியகால 5 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு இருக்கோம். போயிட்டு மலையில் நைட்டு எந்த லைட்டும் இல்லாத ஒரு பாலத்தை மேலே ஏறி இறங்கும் போது வண்டி ஸ்லிப்பாகி உருண்டுறோம். பாலத்திலே ஃபுல்லாக உருண்டு கீழே உளுந்து என்ன நடக்குது என்னன்னு தெரில, சுற்றி இருட்டு. ஸோ நான் எங்கே இருக்கேன்னே தெரில, சென்ஸாகவே இல்லை. ஸோ கேமராவோடு இருக்கும், கேமராலாம் எடுத்துகிட்டு அப்படியே பண்ணி கஷ்டப்பட்டு போய் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்தால் மழை நிற்கவே இல்லை. அதுக்கப்புறம் 100 நாள் தான் ஹெலிகேம் ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ஷாட் நல்லா வந்திருந்தது. அந்த நேரத்தில் ஹெலிகேம் பண்ணவருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் பல பிரச்சனைகள் இருந்தது. சம்பத் சாரோட ஷூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் முடிஞ்சதுன்னா மெமரி கார்டு எரர்னு காட்டுச்சு. என்னடா பண்ணுறது, மெமரி கார்டு எரர், சாரோட ஷூட்டிங்லாம் முடிஞ்சது, சார் கிளம்பி ரெலேஷன் போயிட்டாரு, மெமரி கார்டு எரர்னு இருக்கு, நான் சார்ட்ட சொல்லாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி ஓகே, நம்மளே ஏதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த நாளே போய் ஒரு கடையில் கொடுத்தேன். இந்த மாதிரி எரராக இருக்குது அப்படின்னா சரியாகுமா என்னன்னு தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் நான் கிளம்பி சென்னைக்கு போகிறேன். அடுத்தே வந்து எனக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து யோசிக்கிறேன் மெமரி கார்டு என்ன ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் திருப்பி கிளம்பி திருச்சிக்கு வர, சென்னை திருச்சி தென்னை திருச்சின்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு வேலையில் இருந்தோம். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், இப்போ ராஜேஷ் அப்படிங்கிறவரும் பிரவீன் அப்படிங்கிற வச்சுருந்தாங்க, அவங்களாம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாய் வினோத்தை நான் நடிச்சிருக்காங்க, அவங்களும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாரோட ஃப்ரீ டைம்ஸ்லேருந்து தான் இந்த படம் ஷூட்டிங் நடந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு முயற்சியை தான் பண்ணியிருந்தோம். எல்லாம் எல்லாரோட சப்போர்ட்டும் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸுமே ஆக்ட்ரஸாக மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சதுனால தான் இந்த படம் சாத்தியமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே ஒரு ஏடியாக ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சுருக்காங்க படத்தில். ஸோ இந்த நேரத்தில் படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களுடைய முயற்சி உங்களோட உதவியால் தான் இந்த படம் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொன்னாச்சுப்பா வருஷத்துக்கு 10 படம் கூட ஆச்சு, அதாவது ஒரு 1.5 இயர்ஸ் பிஃபோர் நான் கேட்க சொன்னேன். ஒரு 2 படம் பண்ணியிருப்பேன், பட் நான் கவுண்டிங்லாம் வச்சுக்கல சார். அதெல்லாம் கட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு சார் உங்களுக்கு ஒரு போஸ்டர் டிசைனும் நம்ம படத்துடைய மோஷன் போஸ்டர் அமைச்சிருக்கேன் பாருங்க. சம்பத் ராமன் 2 வாரம் போட்டார். ரொம்ப பிடிச்சி நான் ஏதோ விளையாடு சொன்னேன், 2 படம் போஸ்டர்லேயே போட்டாரு சொல்லி எனக்கு ஷாக்கிங் ஆகுது. போஸ்டர் போஸ்டர் பார்க்க சொன்னாங்க, அதை பார்த்தா பிரம்மாண்டமான ஒரு எனக்குலாம் வந்து உண்மையிலே அந்த சந்தோஷம் அளவே இல்லை. நான் எத்தனை படம் பண்ணியிருந்தாலும் இதுக்காக ஒரு போஸ்டர் போஸ்டர் வந்து எந்த படத்துலையும் வச்சதில்லை. அப்படி வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் எந்த டைரக்டரும் ஏற்படும். ஏன்னா கதை நாயகம் பண்ணும்போது தான் அது கிடைக்கும். எதற்காக நான் அடித்த இத்தனை வருஷங்களில் முக்கியமான சில படங்களுடைய ஸ்டில்ஸ்லாம் அவரே தேடி எடுத்து அந்த படத்தோடைய போஸ்டர் டிசைனு அந்த படத்தில் நான் எழுந்த கெட்டப்பு இதெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான ஒரு மோஷன் போஸ்டர் ரெடி பண்ண, ஒரு நிமிஷம் ஓடக்கூடிய அந்த மோஷன் போஸ்டர் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு இயக்குனர் கேமராமேன் நினைச்சா எப்பேற்பட்ட ஒரு நடிகன், சாதாரண ஒரு நடிகன் மிகப்பெரிய ஒரு நடிகனாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு அந்த மோஷன் போஸ்டர் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கும்னு நான் நம்புறேன். டீசர் வந்து அவ்வளோ குழுவாக என்னை வந்து அவ்வளோ ஸ்டைலிஷாக அவ்வளோ அழகாக கோட்லாம் போட்டு என்னை வந்து எந்த படத்தையும் யாருமே யூஸ் பண்ணல. அதுக்காக நீங்கள் வந்து இல்லை சார் இந்த படத்தை நீங்கள் ஒரு கிஃப்டாக அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக இந்த கேரக்டர் வந்து அப்படி ஒரு காஸ்டியூம்லேயே நான் வந்து டிசைன் பண்ணிட்டேன். இந்த ஓப்பனிங் சீன் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ பண்ணாத ஒரு ஓப்பனிங் இந்த படத்தில் இருக்கும். அது பார்க்கும்போது வந்து நிறைய பேர் பாராட்டாங்க. டீசல் பார்த்துட்டு ராகவா ராஜ் மாஸ்டர் வந்து என்னை வந்து மனமார ஹீரோன்னு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்னை வந்து குறிப்பிட்டிருந்தார். இயக்குநர் நடிகர் திரு ராகவா ராஜ் மாஸ்டர் அவர்களுக்கு வாழ்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட மிகப்பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா டாக்டர் சுரேஷ்குமார் சார் வந்து படத்தில் இருக்கிறதா. அவர் வந்து பல வருஷமாக நியூஸ் வாசிட்டு இருக்காரு, கிட்டத்தட்ட அவரும் 20 வருஷமாக நியூஸ் வாசிட்டு இருக்காரு, அதே இளமையோடு இருக்காரு. சார் டாப்பர் மூவிஸ்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சார் வந்து ஆக்சுவலாக என்னுடைய ப்ரொஃபஸர். சார் வந்து கிளாஸில் இருக்கும்போது நான் படத்தை பற்றி சொல்ல ஒரு பாதி படம் எடுத்ததுக்கப்புறம் தான் சார்ட்ட போய் இந்த மாதிரி படம் எடுக்கிறோம் சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா வாழ்த்துக்கள் சொன்னார், நிறைய சப்போர்ட்டிவான ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு, ரொம்ப சப்போர்ட்டிவாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தார்.
அதுக்கப்புறம் சின்ன நியூஸ் வாசிக்கிற சீன்ஸுக்கு நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு உடனே ஓகே சொல்கிறார். எங்கே பண்ணலாம் அப்படின்னோடனே சரி, எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலே பண்ணலாமா, க்ரீன் போட்டு பண்ணலாமா, க்ரீன் ஸ்க்ரீன்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சில இது போயிட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பாக தான் சன் டிவிலே போய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடச்சிது. அப்புறம் அங்கே டிவிலேயே போய் ஷூட் பண்ணோம் அவங்களோட உதவியோட. இந்த நேரத்தில் டாக்டர் சுரேஷ்குமார் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா சாரோட வாய்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த படத்தில் வர்றது ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது. இது ட்ரைலர் டீசர்லேயுமே மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஸோ அதான் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. கபாலி திரைப்படத்தில் எனக்கு ஒரு முக்கிய கேரக்டர் கொடுத்த ரஞ்சித் அவர்களுக்கு அவரை போய் காண்டாக்ட் பண்ணுவோம். சார் நீங்கள் இந்த படத்தோடைய ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி தரணும் கேட்டார். உடனே அவர் வந்து நான் படி தர்றேன் அப்படின்னு சொன்னார். அவர் வந்து உண்மையிலே நேரத்தில் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன். ஓடிடி பிளாட்ஃபார்மில் இந்த படம் ரிலீஸ் ஆகிச்சு. ரிலீஸ் ஆகி பல பேர் பார்த்துருக்காங்க, பல ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வரும் கலைஞருக்கு புதுசாக ஃபஸ்ட் டைம் ஒரு ஹீரோவாக நடிக்கிற இந்த மாதிரி ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய வரவேற்பு கொடுத்ததுக்காக இதை பார்த்த இனி பார்க்க போகிற ரசிகர்கள் அனைவருக்குமே இந்த மாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கேன். இதிலே வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக டைரக்டர் டாக்டர் தமிழ்ச்சூருக்கும் இந்த நேரத்தில் அவர் மட்டும் இல்லை என்னோடய குடும்பத்தார் அனைவருக்குமே என்னோட மாதிரி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஓடிடி ஆப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை நீங்க பெரிய படங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணாம ஒரு சின்ன முயற்சியா திருச்சியில இருக்க டீம் ஒரு சின்ன டீம் சேர்ந்து பண்ண முயற்சியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த படத்தை பார்த்து எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் நிறைய ஆப்ஸ்ல நிறைய ஓடிடியில எல்லாத்துலயுமே இருக்கு. கண்டிப்பா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.